சரி நான் போய் பூஜைக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்றேன் நீ வந்திரு कल्याणमे आगले पुरुषनू इल्ले கழுத்துல தாலியும் இல்ல நாம எதுக்கு இந்த சுமங்கலி பூஜையில எல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறியா உன் கழுத்துல தாலி இருக்கணும்னு அவசியம் இல்ல உமா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதே பெரிய புண்ணியம் இங்க பாரு உமா உன் கழுத்துல தாலி இல்லனா என்ன ஏன் கழுத்துல இருக்கிற தாலி நிலைச்சிருக்கணும்னு வேண்டிக்க வேண்டியதானே ஏன் தாலி நிலைச்சிருக்கணும்னு நீ வேண்டிக்க மாட்டியா வேண்டிக்கிறேன்கா நான் உனக்கு அக்கா மாதிரி அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும் அக்கா என்னைக்கும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் நீ நினைச்சனா இருந்து சாமி கும்பிடு இல்லனா நீ கிளம்பி போய் உன் ஃப்ரெண்ட பாத்துட்டு வா சரிக்கா நான் இங்கே இருக்கேன் எனக்கு தெரியும் நீ இருப்பேன்னு எனக்கு ஏதாவது ஒண்ணுனாலே விட்டு கொடுப்ப. ஏ மாங்கல்யத்துக்கு ஒண்ணுனா நீ விட்டு கொடுக்க மாட்டியா என்ன? என்னது இது? நகை எல்லாம் ரொம்ப கம்மியா போட்டுருக்க. ஆ, என் கபோர்டுக்குள்ள நகை எல்லாம் இருக்கு. எடுத்து போட்டுடு வா. போ. என்னன்னு போய் பாத்துட்டு வரேன்
தெரியலையே, ரூம்ல இருக்கலான்னு பார்க்கலாம். சரி வா. என்னம்மா எல்லாரும் வெளியே உட்கார்ந்திருக்காங்க, நீ மட்டும் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? இந்த பூஜை உனக்காகவும் தான். எல்லாரோட நீயும் வந்து பூஜையில கலந்துக்கோ. உன் தாலி நிலைக்கணும்னு மனசார வேண்டிக்க. தாமரை, என்னம்மா எல்லாரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? பூஜை நடத்த போற அம்மா வந்துருவாங்க. வாங்க வாமா. சரிங்க அண்ணே. உமா வாமா. அம்மா வந்துட்டீங்களாம்மா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்துட்டாங்க, பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாமா? அம்மா பெரியவங்க நீங்க, நீங்களே முன்ன நின்னு பூஜையை நடத்தி கொடுத்துருங்க. அப்படியே செஞ்சிடலாமா? ஏமா நீ யாரு? அம்மா இவங்க உமா, என் ஃப்ரெண்டு. அம்மா இவ என் தங்கச்சி மாதிரி. அதெல்லாம் இருக்கட்டுமா, ஆனா இவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இல்ல? கல்யாணம் ஆனவங்க மட்டும் அந்த பக்கம் நில்லுங்க, கல்யாணம் ஆகாதவங்க இந்த பக்கம் நில்லுங்க. தாலி ஏறினவங்களும் கழுத்துல தாலி ஏறாதவங்களும் ஒண்ணு கிடையாதுமா, முதல்ல அதை நீ புரிஞ்சுக்க. அந்த பக்கம் போய் நில்லு போ. நீ அந்த பக்கம் போய் நில்லுமா. Oh,
நீ அந்த பக்கம் போய் நிக்க கூடாது. அது யார் புருஷன்? கோகில புருஷன் தானே? நீ அங்க போய் நின்னா அர்த்தம் வேற மாதிரி ஆயிரும். யாருமே இல்லையா? அப்ப நீ அந்த பக்கம் போய் தனியா போய் நின்னுக்குமா? சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்க இஷ்டமா. நான் பூஜை கோகிலா, உன் தாலியை காட்டுமா?
எல்லாரும் வந்து அவங்க தாலிக்கு குங்குமம் வச்சுக்கோங்கம்மா. இருக்கிறவங்க கிழக்க பார்த்து தான் குங்குமம் வாங்கிக்கணும். புருஷன் இல்லாதவங்க புருஷன் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்க தான் எந்த திசையில வேணாலும் குங்குமம் வாங்கிக்கலாம். அதனால தான் உன்னை அந்த பக்கம் நிற்க சொன்னேன். ஆனா நீ என்னடானா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம தாலி இல்லாத இந்த பொண்ணு பக்கத்துல வந்து நிக்கிற. உன் தாலி நினைக்கணும்னா நீ கிழக்கு முகமா பார்த்து நில்லு. அம்மா இந்தாங்க. சரி கோகிலா, நான் கிளம்புறேன். அம்மா நல்லபடியா பூஜையை முடிச்சு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். சரிம்மா வாங்க. மேடம் ரொம்ப சந்தோஷம். நீ எதுவும் வருத்தப்படாத. அங்க பூஜை நடக்கும்போது எதுவும் செய்ய முடியாம தவிச்சிட்டேன். நானு கழுத்துல தாலியை வச்சுக்கிட்டு அதை மறைச்சு வளர்றது ரொம்ப கஷ்டம். அது துர்பாகியம், துரதிர்ஷ்டம். கொஞ்ச நாள் எனக்காக இந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கும் ப்ளீஸ். உமா உமா ப்ளீஸ் சொல்றத கேளு. உன் தாலி நினைக்கணும், நீயும் என்னைக்கும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு. நான் எனக்கு வேண்டிக்கிட்டதை விட உனக்காக வேண்டிக்கிட்டது தான் அதிகம். வருத்தப்படாத உமா ப்ளீஸ், அழாத ப்ளீஸ் ப்ளீஸ் உமா. தாலி எடு.
வந்துற. என்ன வெளியில இருந்தாலும் இருந்தேன், வெளியில அவங்க வரலையே. எங்க போனவங்க இவங்க ரெண்டு பேரும்?